அனைவருக்கும் வணக்கம். கல்யாண மாலை 22 ஆண்டுகளாக மிகப்பெரிய வரவேற்போடு ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தமிழகத்தின் மூலை முடுக்கையெல்லாம் சென்று சேர்ந்திருக்கிறது. கிராமங்களாகட்டும், நகரங்களாகட்டும், வெளிநாடுகளாகட்டும், தமிழ் கூறும் நல்லுலகம் அனைத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த கல்யாண மாலை அடுத்த கட்ட நிகழ்வு, கல்யாண மாலையின் அடுத்த கட்ட நகர்வு தான் இந்த வெட்டிங் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிற மாபெரும் வெட்டிங் எக்ஸ்போ. இந்த வெட்டிங் எக்ஸ்போவில் நிறைய திருமணத்திற்கு தேவையான அனைத்து பொருட்கள், சேவைகள், இது எல்லாமே ஒரே குடையின் கீழ் ஒரே இடத்துல நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கலாம். சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கத்தில் ஜூலை 2-3 தேதிகளில் நடக்க இருக்குது. இந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வீட்டு திருமணத்தை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு உங்களுடைய கனவுகள் விரியும். அதுதான் கல்யாண மாலையினுடைய எதிர்பார்ப்பும் கூட. அதற்காக நீங்கள் எல்லாருமே, கல்யாணத்துக்கு இருக்கிறவங்க, கல்யாணத்தை இப்போ நான் இன்னும் கொஞ்ச நாளில் பண்ணலாம்னு யோசிக்கிறவங்க, இல்லை நான் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை சும்மா என்னதான் நடக்கிறது பார்க்கலாமேன்னு யோசிக்கிறவங்க எல்லாரும் வரணும். இது வந்து நகர்ப்புகிற மக்களுக்கு மட்டுமா, பணக்காரங்களுக்கு மட்டுமானா, அப்படி கிடையவே கிடையாது. எப்படி கல்யாண மாலை எல்லாருக்கும் பொதுவானதோ அப்படித்தான் இந்த நிகழ்வும் எல்லோருக்கும் பொதுவானது. எல்லோரும் வாருங்கள், வாழ்த்துங்கள். இதை தவிர அந்த 2 நாட்களும் பேச்சரங்கங்கள், பட்டிமன்றங்கள், ஃபேஷன் ஷோ, அதை தவிர வந்து விவாக பிரார்த்தனாங்கிற கூட்டு பிரார்த்தனை என்று நிறைய நிகழ்வுகள் நடக்க இருக்கு. உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அங்கே சந்திக்க விரும்புகின்றோம். இந்த காலகட்டத்தில் நாம் எல்லோரும் வெளியில் போனோம், சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுற காலகட்டம் இது. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல நிகழ்வை கல்யாண மாலை ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த நிகழ்வில் ஒவ்வொருவரும் வந்து பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்று கல்யாண மாலை சார்பில் மனப்பூர்வமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. கல்யாண மாலையை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு யோசனை பண்ணுறோம். ஒரு சமாச்சாரம் என்ன யோஜனை பண்ணுறோம்னா, மக்களுக்கு பெருமளவில் கொண்டு சேர்க்கப்பட்ட உண்டி தான் இந்த வெற்றியெல்லாம் கிடைக்கும். அதுக்கு வந்து மீடியாவோட சப்போர்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அது இல்லாத எந்த வெற்றியும் யாருக்கும் கிடைச்சதில்லை. அது அந்த அந்த ஆங்கிளில் பார்த்தா உங்களோட பார்ட்டிசிபேஷன், உங்களோட பங்கு என்ன, உங்கள் ஒத்தொத்தர் வீட்லேயும் பெண்ணோ ஆணோ கல்யாணத்துக்கு, உங்கள் வீட்டில் இல்லைனாலுமே சொந்தக்காரங்க வீட்டில் இருப்பாங்க. அதுக்கு வெற்றி கிடைக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் வந்து இதை முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு நல்ல காரியம் நடக்குது, எல்லோரும் வாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது ஏற்படக்கூடிய ஒரு ப்ரமோஷன் வேறு எதுலேயுமே ஏற்படாது. அதனால் எங்களோட ரிக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் எல்லோரும் இதை ப்ராப்பராக கொண்டு போய் சேர்க்கணும். இது வெறும் ஒரு காரணமில்லாத ப்ரெஸ் மீட் இல்லை. இது வந்து மிகப்பெரிய குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஸ் மீட். அதனால் நீங்கள் எல்லோரும் அந்த உங்களோட பங்கை எங்களோட சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ரிக்வஸ்ட்.